வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் திமுக தான் காவல் அரண் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல் அரசு மக்களின் கவலைகளை போக்குவதாக பெருமிதம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி ஓபிஎஸ் தாக்கல் செய்த வழக்கு திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 510 உள்ளாட்சி பதவிகளுக்கான இடைத்தேர்தல் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் சற்று நேரத்தில் தொடங்குகிறது வாக்குப்பதிவு. முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு சொந்தமான 49 இடங்களில் சோதனை. கணக்கில் வராத 15 லட்சம் ரூபாய் 963 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். அதிமுக பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனு மீது வரும் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொதுக்குழு கூடுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வெளியாகும் இந்த உத்தரவு யாருக்கு சாதகமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கேட்ட கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வெள்ளிக்கிழமை பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜய் நாராயண் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் ஒற்றை தலைமை பற்றி விவாதிக்க 2432 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். அதிமுக விதிகளை மாற்ற பொதுக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் வாதிடப்பட்டது. மேலும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலியானாலும் வெற்றிடம் ஏற்படாது. தலைமை கழக நிர்வாகிகள் பொறுப்பேற்று கட்சியை வழிநடத்துவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டில் பொதுச் செயலாளராக சசிகலாவை தலைமை கழக நிர்வாகிகளே நியமித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வழக்கமான பொதுக்குழு கூட்டத்திற்கு தான் 15 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்பதால் வரும் 11ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழுவை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இதையடுத்து ஓபிஎஸ் தரப்பில் வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் வாதிட்டார். அப்போது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நிறைவேற்றப்பட்ட செயற்குழு தீர்மானத்தின்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்று அது தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஒட்டுமொத்தமாக உட்கட்சி தேர்தல் நடந்துள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் மட்டும் காலியாக இருப்பதாக எப்படி கூற முடியும் எனவும் கட்சி விதிகளில் திருத்தம் கொண்டு வந்ததற்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கும் தீர்மானம் கொண்டுவரப்படாத சூழலில் எப்படி பதவிகள் காலியாகும் எனவும் ஓபிஎஸ் தரப்பு கேள்வி எழுப்பியது. எனவே இரு பதவிகளும் காலியாக உள்ளதாக முன்வைக்கப்பட்ட வாதங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவும் கூறப்பட்டது. மேலும் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் இறந்த பிறகு கட்சியில் என்ன நடந்தது என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தனது மனுவில் விளக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். தலைவர்கள் உயிருடன் இல்லாத போதுதான் பதவி காலி என கருத முடியும் எனவும் அதிமுகவில் 1987 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் இப்படி ஒரு நிலை இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே சிறப்பு பொதுக்குழுவாக இருந்தாலும் வழக்கமான பொதுக்குழுவாக இருந்தாலும் கட்சி விதிப்படி ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் கூட்ட வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அதிமுக பொதுக்குழு தொடர்பாக வரும் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறினார். அன்றைய தினம் காலை 9:15 மணிக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்த அதிமுக முடிவு செய்துள்ளது. இதனால் நல்ல தீர்ப்பு வரும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் ஒரு நிலுவையில் உள்ள ஒரு பிரச்சனை குறித்து வெளியே விவாதிப்பது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. விவாதங்கள் முடிவுற்றது. எனவே நல்ல ஒரு தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு அது நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் திங்கட்கிழமை பொறுத்தவரை ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. திங்கட்கிழமை பொதுக்குழு கூடுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்புதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. இதனால் பொதுக்குழு கூட்டம் கூடுமா இல்லையா என கட்சியின் தொண்டர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். லேசான நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடிகர் விக்ரம் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ் திரையுலகில் சேது படத்தின் மூலம் முத்திரை பதித்த விக்ரம் காசி, பிதாமகன், ஐ உள்ளிட்ட படங்களில் தனது சிறந்த நடிப்புத் திறனை வெளிப்படுத்தி தேசிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றுள்ளார். தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்தில் ஆதித்ய கரிகாலன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு விக்ரமுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விக்ரமுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் காவேரி மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் லேசான நெஞ்சுவலி காரணமாகவே விக்ரம் அனுமதிக்கப்பட்டார் என்றும் அவர்களுக்கு தங்களது மருத்துவ குழுவினர் உரிய சிகிச்சை அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கக் கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் இந்த மனுவை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், அதிமுக தலைமை அலுவலகத்தில் சமூக விரோதிகள் சட்டவிரோதமாக நுழைய இருப்பதாக நம்பத்தகுந்த தகவல் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு கேட்டு மனு அளித்துள்ளதாக கூறினார். மனுவை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையர் தெரிவித்ததாகவும் ஜெயக்குமார் கூறினார். புரட்சித் தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் மாளிகைக்கு, அதாவது தலைமை கழகத்திற்கு சில சமூக விரோதிகள் அத்துமீறி ஊடுருவதாக நம்பத்தகுந்த தகவல் வந்ததின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரெப்ரசன்டேஷன் ஒரு மனு மாநகர காவல் ஆணையரிடத்திலே இன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில் கட்சி நிர்வாகிகள் தேர்தலை எதிர்த்த வழக்கு நிலுவையில் இருக்க உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக பொதுக்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த கூட்டத்தை நடத்த OPS மற்றும் EPS ஆகியோருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மனுதாரர் கட்சியின் உறுப்பினர் இல்லை என்பதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று EPS தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதி ஜூலை 14ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். யோகாசனத்தில் உலக சாதனை படைத்த ஓசூர் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற்ற யோகாசன உலக சாதனை நிகழ்ச்சியில் 420 மாணவர்கள் சமகோண ஆசனத்தில் 1 மணி நேரம் 27 நிமிடம் மற்றும் 8 நொடிகள் வரைந்து உலக சாதனை படைத்தனர். இவர்களில் 5 மாணவர்கள் மற்றும் 5 மாணவியர் என 10 பேர் ஓசூரைச் சேர்ந்த மகா யோகம் ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை மையத்தில் பயிற்சி பெற்றுள்ளனர். இவர்களை பாராட்டும் விதமாக ஓசூர் ஆந்திர சமிதி அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓசூர் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் PK அரவிந்த் மற்றும் அதியமான் பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரங்கநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேர்ல்டு யோகா டேவை முன்னிட்டு ஜூன் 12 அன்னைக்கு ACS காலேஜ் சென்னையில் 420 மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து சமகோணாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சில் 1 மணி நேரம் 27 நிமிடங்கள் சாதனை செஞ்சுருக்காங்க. அந்த சாதனையில் ஒசூரில் இருந்து 10 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு எரிபந்து கழகம் சார்பில் 20வது மாநில ஜூனியர் எரிபந்து சாம்பியன் போட்டியை அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் நாசர் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். சென்னை முகப்பேரில் உள்ள ஸ்பாட்டன் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் ஆடவர் குழுவில் 26 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகளும் மகளிர் பிரிவில் 23 மாவட்ட அணிகளும் பங்கேற்றுள்ளன. லீக் மற்றும் நாக் அவுட் அடிப்படையில் நடைபெறும் இந்த போட்டி மூலம் தேசிய போட்டியில் பங்கேற்கும் தமிழ்நாடு ஜூனியர் அணிகள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக எரிபந்து சங்க நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டிபட்டியில் நீதிமன்ற உத்தரவுப்படி சலவை பட்டறைகள் மூடப்பட்டதால் வருவாயின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூலி தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள சக்கம்பட்டி பகுதியில் நெசவு தொழில் அதிகம் நடைபெறுகிறது. இங்கு உற்பத்தியாகும் வேஷ்டி சேலைகளை சலவை செய்ய இதே பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சலவை பட்டறைகள் செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் இந்த சலவை பட்டறைகள் முறையான அனுமதியின்றி செயல்படுவதாகவும் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் திறந்து விடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாகவும் கூறி வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் சலவை பட்டறைகளை மூட அண்மையில் உத்தரவிட்டது. இதனால் இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து வந்த 100கணக்கானோர் கடந்த 20 நாட்களாக வருவாயின்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சலவை பட்டறைய சாயப்பட்டறைன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் எங்கள் கூலி தொழிலாளியே எல்லா பேரோட வார்த்தையும் அடித்து இதில் வச்சு போனால் எங்களோட கூலி கூலினாக்க ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும். அந்த 200 சம்பளத்தை கூட வாங்காத அளவுக்கு இப்போ சமூக விரோதியை இத தொழில வந்து இப்படி கொண்டு வந்து முடக்கி வச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் நகராட்சியில் அடிப்படை தேவைகளுக்கான பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்காத நகராட்சி ஆணையாளரின் அலுவலகம் முன்பு அமர்ந்து கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது தொடர்பாக நகர்மன்ற உறுப்பினர்கள் 3 முறை கூட்டம் நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளனர். ஆனால் நகராட்சி ஆணையாளர் மூர்த்தி அப்பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரை மாற்ற வேண்டும், பணிகள் செய்ய ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஆணையாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் விடிய விடிய நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், தற்போது பக்ரீத் பண்டிகையொட்டி ஆடு விற்பனை நடைபெற்றிருக்கிறது. எட்டயபுரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆடுகள் விற்பனையாக இருக்கின்றன, வியாபாரிகளுடைய தெரிவிக்கக்கூடிய தகவல்கள் என்ன, பதிவு செய்யலாம். பாலவில், அதாவது தென் மாவட்ட செந்தமிழது வந்து புகழ்பெற்ற ஆடு சந்தைகளை ஒன்று வந்து கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய 8 ஆடு சந்தை. இந்த ஆடு சந்தைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, சீனி வெள்ளாடு, செம்மறி ஆடுன்னு ஒரு ஆடுகள் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா மதுரை, நெல்லை, தென்காசி, நார்வல், தேனி, சிவகங்கை, கோவை என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே ஆடுகள் வாங்குவது வழக்கம். ஒரு சாதாரண இந்த சனிக்கிழமை வரது நடக்கும். இந்த சாதாரண நடக்கிற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வரைக்கும் வியாபாரம் நடைபெறும். அதே நேரத்தில் இந்த பொங்கல், தீபாவளி, பக்ரீத் தொடங்கிய பண்டிகை காலங்கள் வந்து ஒரு 4 கோடியிலிருந்து 6 கோடி ரூபாய் வரைக்கும் வியாபாரம் நடப்பு இங்கே வழக்கம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இஸ்லாம் மக்கள் குழுவுடைய பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முதலே வந்து இங்கே வந்து ஆடுகள் விற்பனை தொடங்கியது. வழக்கமாக சனிக்கிழமை காலை தொடங்குவாங்க. இதனால் நாளை பக்ரீத் பண்டிகை இருக்கிறதால சிறப்பு சந்தையாக நேற்று இரவு முதலே வந்து ஆடுகள் வந்து விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. நேற்று இரவுலேருந்து இந்த காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000க்கு மேற்பட்ட ஆடுகள் வந்து விற்பனை கொண்டு வரப்பட்டன. பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக வந்து ஆட்டு விலை அதிகமாக இருந்தது, குறைவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து ஆட்டு விலை சரியாக இருந்து வியாபாரிச்சிருக்காங்க. ஒரு ஆடு வந்து ஒரு கிலோ அடியில் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஆடுகள் விற்பனையாயிருக்கு. வந்து விலையும் கணிசமாக இருக்கு. நல்ல ஆடு என்பதனால வந்து பகிர்ந்து பண்டிகை முன்னிட்டு அதிகமான வியாபாரம் வந்து இன்னைக்கு வந்து ஆடு வாங்கினாங்க. நேற்று இரவு வந்து விடிய விடிய நடைபெற்ற அந்த ஆடுகள் விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது கொரோனாவுக்கு பின்னாடி இந்த ஆட்டு சந்தையில் தற்போதான் மீண்டும் வந்து அதிக அளவில் ஆடுகள் விற்பனையாக இருக்கிறதாகவும் அந்த வியாபார தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பாலவேல், நன்றி மகேஸ்வரன் விரிவான விவரங்களுக்கு. தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் காவல் அரண் என்றால் அது திமுக தான் என முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். மக்களின் கவலைகளை போக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையிலேயே தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஆராஞ்சி கிராமத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் 2 லட்சமாவது மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 லட்சமாவது மையத்தை தொடங்கியதை முன்னிட்டு தன்னார்வலர் செல்வி SR சத்யா அவர்களுக்கு கையேட்டினை வழங்கி பெருமைப்படுத்துகிறார்கள். மாலையில் அருணை நகரில் அமைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா நுழைவு வாயில் மற்றும் கருணாநிதி சிலையை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் புறப்பட்டார். அப்போது அவருக்கு வழி நெடுகிலும் சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் கட்சி கொடியை ஏந்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரதநாட்டியம், மேளதாளங்கள் மற்றும் தெருக்கூத்து போன்ற கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முதலமைச்சரை வரவேற்பதற்காக சாலையோரம் மாற்றுத்திறனாளிகள் திரண்டு இருந்ததைக் கண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வாகனத்தில் இருந்து இறங்கி வந்து அவர்களுடன் உரையாடி கோரிக்கை மனுக்களை பெற்றார். பின்பு திருவண்ணாமலை மாவட்ட கோவில்களில் பணியாற்றும் சிவாச்சாரியர்களின் குடும்பத்தினருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடினார். அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அருணை நகரில் அமைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா நுழைவு வாயில் மற்றும் கருணாநிதி சிலையை இசை வாத்தியங்கள் முழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது அங்கு ஏராளமான தொண்டர்கள் திரண்டிருந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் காவல் அரண் என்றால் அது திமுக தான் என குறிப்பிட்டார். கடந்த அரை நூற்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் உழைச்ச உழைப்பால், தீட்டிய திட்டங்களால் தமிழ்நாடு மேன்மையடைந்தது. கழகத்தின் வளர்ச்சியால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி அடங்கியிருக்கு. தமிழ் மொழிக்கும் இந்த இனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவலரன் நம்முடைய கழகம்தான். இங்கே திறக்கப்பட்டிருப்பது கலைஞருடைய சிலை அல்ல, கலைஞர் எண்ணக்கூடிய கொள்கை மலை. முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவாவேலு, பொன்முடி, மஸ்தான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். 2 பண பரிவர்த்தனை தொடர்பான விசாரணை அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரை வழக்கில் சிக்க வைத்திருக்கிறது. 49 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 963 சவர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் காமராஜ் சுமார் 2028 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அறப்போர் இயக்கம் புகாரளித்திருந்தது. அதிகாரிகளுடன் கூட்டுச் சேர்ந்து பருப்பு, சர்க்கரை, பாமாயில் ஆகியவை கொள்முதல் செய்வதில் முறைகேடு செய்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகாரளிக்கப்பட்டது. ஆவணங்களை ஆய்வு செய்த போலீசார் காமராஜ் மற்றும் அவரது மகன்கள் இனியன், இன்பன் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்த 8 ஆண்டுகளில் வருமானத்திற்கு அதிகமாக 58 கோடியே 44 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக காமராஜ் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அரசு பதவியை தவறாக பயன்படுத்தி பல்வேறு ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டு சுய லாப நோக்கில் வருமானத்திற்கு அதிகமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை குவித்துள்ளார் என்கிறது காவல்துறை. மருத்துவம் படித்துள்ள காமராஜின் மூத்த மகன் இனியன் வாசுதேவ பெருமாள் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக உள்ளார். காமராஜின் இளைய மகன் இன்பனும் மருத்துவம் படித்துள்ளார். இவரும் வாசுதேவ பெருமாள் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக உள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் காமராஜ், சந்திரசேகரன், கிருஷ்ணமூர்த்தி ஆகிய மூவரும் வகுப்பு தோழர்கள். உதயகுமார் வக்கீலாக பணியாற்றி வருகிறார். KR அண்ணாமலை செட்டியார் என்பவருக்கு சொந்தமான NARC ஹோட்டல் நிறுவனத்தை 27 கோடி ரூபாய்க்கு காமராஜின் நண்பர்கள் சந்திரசேகரன், கிருஷ்ணமூர்த்தி, உதயகுமார் 2016ஆம் ஆண்டு வாங்கியுள்ளதாக ஆவணங்கள் உள்ளது. இந்த ஹோட்டல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட தஞ்சை மேலவீதி முகவரிக்கு சென்று பார்த்தபோது அங்கு அப்படி ஒரு நிறுவனமே செயல்படவில்லை என்பது தெரிய வந்தது. அதேபோல் காமராஜின் நண்பர்களான சந்திரசேகரன், கிருஷ்ணமூர்த்தி, உதயகுமார் ஆகியோரது வருமான வரித்துறை தாக்கல் கணக்கை வைத்து பார்த்தால் இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்கியதாக நம்ப முடியவில்லை. விரிவான விசாரணையில் அமைச்சராக இருந்த காமராஜ் கொடுத்த பணத்தில் NARC ஹோட்டல் நிறுவனத்தை 27 கோடி ரூபாய்க்கு அவரது நண்பர்கள் வாங்கியுள்ளனர் என்கிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். அதேபோல் தஞ்சை தெற்கு தோட்டம் VP கார்டன் பகுதியில் 47,000 சதுர அடியில் அவரது மகன்களின் பெயரில் மருத்துவமனை கட்டுவதாக செலவிடப்பட்டதாக சொல்லப்பட்ட தொகையும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. 2 பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இல்லாத சொத்துக்கள் இருப்பது போல் செலவு செய்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சி நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுக்களையும் மறுத்துள்ள காமராஜ் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று விளக்கம் கொடுத்துள்ளார். இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது, அரசியல் பழிவாங்குற நடவடிக்கை. இதனை நாங்கள் அரசியல் ரீதியாக நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். சட்ட ரீதியாக இதை எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த சோதனையை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். 39 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் பணியாற்றியவன் என்கிற வகையில் இந்த சோதனைகள் எல்லாம் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த சோதனையால் காமராஜையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதாரண தொண்டனையோ தொட்டு கூட பார்க்க முடியாது. காலையில் தொடங்கிய சோதனை இரவு முடிந்த நிலையில் சோதனை நடந்த இடத்தில் 41 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அதில் கணக்கில் வராத 15,50,000 ரொக்கத்தை கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சொத்து ஆவணங்களையும் பென் டிரைவுகளையும் வங்கி பெட்டக சாவிகளையும் கைப்பற்றி உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளனர். ஷின்சோ அபேவின் மறைவுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஷின்சோ அபேவின் குடும்பத்தாருக்கும் ஜப்பான் மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அன்பான நண்பர்களில் ஒருவரான ஷின்சோ அபேயின் சோகமான மறைவு குறித்து வார்த்தைகளில் சொல்ல முடியாத அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் முன்னாள் பிரதமர் மறைவுக்கு இந்தியா முழுவதும் இன்று ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் இன்று அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன. தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள 510 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 36வது வார்டுக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது. வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களிக்க வருகிறார்களா? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 51 வார்டுகள் உள்ளன. 51 வார்டுகளில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 36வது வார்டில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜானகிராமன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். இதன் காரணமாக அப்பகுதியில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அந்த விடுபட்ட அந்த தமிழகம் முழுவதும் விடுபட்டுள்ள நகர்ப்புற இன்று நடைபெறுவதையொட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 36வது வார்டு பகுதியில் இன்று அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட 6 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இப்பகுதியில் மொத்தம் 4510 வாக்குகள் உள்ளன. அதில் ஆண் வாக்காளர்கள் 2154 வாக்குகளும் பெண் வாக்காளர்கள் 2356 வாக்காளர்களும் தற்போது ஆர்வமுடன் காலையிலிருந்து வாக்குகள் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று அதிகமாக உள்ள நிலையில் அப்பகுதியில் முகக்கவசம் அணிந்தவர்களே மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் வாக்காளர்களுக்கு கைகுறை மற்றும் கிருமி நாசினி போன்றவற்றிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்பகுதியில் கருக்கடியில் அமர்ந்தவர் கோயில் உள்ள தியாகி நடுநிலைப் பள்ளியில் தற்போது இந்த வாக்குப்பதிவு 4 வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு அந்த வாக்காளர்கள் ஆர்வமுடன் தற்போது வாக்கு செலுத்தி வருகின்றனர். பாலா சக்கரவர்த்தி, நன்றி சந்திரசேகர் விரிவான விவரங்களுக்கு. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே கள்ளச்சாராய விற்பனைக்கு தடை போட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் புகார் அளித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொல்லிமலையை அடுத்த மலை கிராமமான ஆரியூர் நாடு பகுதியில் ஆங்காங்கே சந்துக்கடை என்ற பெயரில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வந்தது. இதனால் மது போதையில் சுற்றித் திரியும் நபர்களால் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அறிந்த அரியூர் நாடு பஞ்சாயத்து தலைவர் நாகலிங்கம் சட்டவிரோதமாக சாராயக்கடை நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். இதனால் அதிமுகவை சேர்ந்த இவருக்கு எதிராக திமுக வார்டு உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக வார்டு உறுப்பினர்கள் சிலரே சாராயக்கடை நடத்தியதே இதற்கு காரணம் என்று நாகலிங்கம் கூறியுள்ளார். அத்துடன் மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு மற்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் நோக்கில் மாவட்ட ஆட்சியரிடம் தனக்கு எதிராக புகார் அளித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே புகார் மீதான உண்மைத்தன்மையை அறிந்து தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாகலிங்கம் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் கஷ்டம் இருந்து நம்மளுடைய பள்ளி குழந்தைங்களுடைய நிலைமை ரொம்ப பயந்து கொண்டு வரார்கள். பள்ளிக்கூடத்துக்கு ஊர் பூரா சந்துக்கடை, இங்கே ஊர் பூரா 4-5 இடத்துல சந்துக்கடை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு அந்த கடை எடுக்கணும்னு சொன்னதுனால இந்த திமுக உறுப்பினர்கள் என் பேர் அவ பேரை உருவாக்க வேண்டும் வளர்ச்சி பிடிக்காதனாலும் இவர்களெல்லாம் பொய்யான அறிக்கை எங்கள் மாவட்ட ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அது பார்த்தீங்கன்னா பைப் லைனு ஊரில் தார் சாலை, பிள்ளைங்களுக்கு காம்பவுண்ட் சோறு, நடக்கிறதுக்கு நல்ல தட வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. 2 டேங்க் கட்டியிருக்காங்க, ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க, கிணறு தூர்வாரிக்கிருக்காங்க. எல்லா வசதியும் செஞ்சுங்க சார், இவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்க சார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் பலருக்கு மண்டை உடைந்தது. மண்டபம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒற்றை தலைமை குறித்து விவாதிப்பதற்காக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. மகளிரணி இணைச் செயலாளர் கவிதா சசிகுமார் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த மர்ம நபர்கள் எதிர்ப்பு கூச்சலிட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த நாற்காலிகளை எடுத்து ஒருவருக்கொருவர் வீசிக் கொண்டனர். இதில் பலருக்கு மண்டை உடைந்தது. இதனையடுத்து மோதிக்கொண்டவர்கள் வெளியே வந்த நிலையில் கார் கண்ணாடி உடைந்தது. பாதுகாப்புக்காக நின்றிருந்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்த நிலையில் கூட்டம் தொடங்கி நடைபெற்றது. எய்ட்ஸ் நோய்க்கான மருந்துகள் தட்டுப்பாடாக இருப்பதாக நோயாளிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள 55 ART மையங்கள் மூலம் 1.23 லட்சம் பேர் எய்ட்ஸ் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எய்ட்ஸ் நோய்க்கு ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி எனப்படும் கூட்டு மருந்து சிகிச்சை வழங்கப்படுகிறது. நோயின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு நோயாளிக்கும் வெவ்வேறு கூட்டு மருந்துகள் வழங்கப்படுகின்றன. இந்த கூட்டு மருந்து கடந்த சில நாட்களாக தட்டுப்பாடாக இருப்பதாக நோயாளிகளுடன் இணைந்து பணியாற்றும் சேவை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. வழக்கமாக ஒரு மாதத்திற்கு தேவையான மருந்துகள் வழங்கப்படும் என்றும் தற்போது 7 முதல் 10 நாட்களுக்கு தான் மருந்துகள் கிடைக்கின்றன என்றும் கூறுகின்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்டபோது மருந்து தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த மருந்துகள் உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் சில சமயம் முழு மாதத்திற்கும் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் என்று கூறியவர் TLD எனப்படும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மருந்து 3 மாத அளவிற்கு இருப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் இனிப்பகம் ஒன்றில் புகுந்த கொள்ளையர்கள் 1.25 லட்சம் சில்லறை மூட்டையை தூக்கிச் சென்றுள்ளனர். CCTV சில்லறை கொள்ளையர்களை காட்டிக் கொடுத்தது எப்படி? இனிப்பகம் ஒன்றில் நள்ளிரவு புகுந்த கொள்ளையர்கள் இருவர் கடையை சல்லடை ஓட்டு தேடும் காட்சிகள்தான் இவை. கட்டுக்கட்டாக பணம் தேடி வந்தவர்கள் மூட்டை மூட்டையாக சில்லறைகளை திருடிச் சென்றவர்கள் சிக்கியது எப்படி? வேலூர் வேலப்பாடி ஆரணி சாலையில் பிரபலமான சாமி ஸ்வீட்ஸ் என்ற இனிப்பகம் உள்ளது. புதன் இரவு கடையை மூடிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் காலை ஊழியர்கள் வந்து பார்த்தபோது கடையின் கதவு திறந்து கிடந்துள்ளது. அத்துடன் கடையின் உள்ளே பொருட்கள் சிதறிய நிலையில் இருந்தது. ரொக்கமாக பணம், விலை உயர்ந்த பொருட்கள் என்று கடையில் ஏதும் இல்லாத நிலையில் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலான 1.2 லட்சம் ₹1, ₹2, ₹5 நாணயங்களாக பிரித்து 14 மூட்டைகளில் இருந்துள்ளது. இந்த மூட்டைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்துள்ளது. இதையடுத்து கடையின் உரிமையாளர் வேலூர் தெற்கு போலீசாருக்கு புகார் கொடுத்துள்ளார். கடைக்கு வந்த போலீசார் கடையில் இருந்த CCTV கேமராவை கைப்பற்றி அதன் காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அந்த காட்சியில் நள்ளிரவு கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றது பதிவாகியிருந்தது. சில்லறை மூட்டைகளை ஒவ்வொன்றாக தூக்கி சென்று கடையின் வாசலில் வைத்த கொள்ளையர்கள் மினி டெம்போ ஒன்றை வாடகைக்கு எடுத்து அவற்றை எடுத்துச் சென்றது தெரிந்தது. CCTV காட்சிகளின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த 24 வயதான விஜயகுமார் மற்றும் அவரது நண்பர் 22 வயதான கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரை போலீசார் பிடித்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள்தான் நீண்ட நாட்களாக நோட்டம் விட்டு கொள்ளையை அரங்கேற்றிய கொள்ளையர்கள் என்று தெரிய வந்தது. அத்துடன் பிடிபட்ட விஜயகுமார் இந்த கடையில் ஏற்கனவே பணியாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த சில்லறை மூட்டைகளை மீட்டனர். O2 திரைப்படத்தில் வருவது போல நிஜ வாழ்க்கையில் சிஸ்டமிக் ஸ்கலிரோசிஸ் என்ற வினோத நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி ஒருவர் ஆக்சிஜன் சிலிண்டருடன் வாழ்க்கையை கடத்தி வருகிறார். துள்ளி விளையாட வேண்டிய வளரிளம் பருவ வயதில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மாணவியின் கதையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டைச் சேர்ந்த அன்னக்கொடி பாண்டீஸ்வரி தம்பதிக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் உள்ளனர். அவர்களில் இளைய மகள் ஜமுனாவுக்குத்தான் இந்த சிஸ்டமிக் கலிரோசிஸ் என்ற நோய் பாதித்துள்ளது. எந்தவித பிறவி குறைபாடுமின்றி பிறந்த ஜமுனா 10ஆம் வகுப்பு வரை எந்த நோயுமின்றி ஆரோக்கியமாகத்தான் இருந்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஒரு நாள் ஜமுனா திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தபோது தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அப்போது மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில்தான் 100ல் 1 வரும் இந்த வினோத நோய் தாக்கியது தெரிய வந்தது. இந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளானால் இதயம், இரத்த குழாய், செரிமான அமைப்பு, நுரையீரல் போன்ற உள்ளுறுப்புகள் அதன் சீரான இயக்கத்தை இழந்துவிடும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நுரையீரல் மற்றும் இதயத்தில் இரத்த அழுத்தம் அதிகரித்து மூச்சு திணறல் ஏற்படும் என்றும், மூளைக்கு போதிய ஆக்சிஜன் செல்லாமல் சோர்வு, மயக்கம் உண்டாகும் எனவும் தெரிவிக்கின்றனர். இதனால் எந்நேரமும் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் தான் இந்த சிறுமி வாழ்ந்து வருகிறார். 15 வயது வரை துள்ளி விளையாடிக் கொண்டிருந்த மகள் திடீரென வினோத நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து அவரது பெற்றோர் உடைந்து போயுள்ளனர். இந்த நோய்க்காக நாங்களும் படாத பாடு அதிக செலவு, கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணிட்டோம். இப்போ எங்களை பொருளாதாரமும் எங்கள்கிட்ட இல்லை. வீடு வசதி, குழந்தைய வந்து காப்பாற்றணும், முதல்வர் இதில் தலையிட்டு எங்கள் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்கிறேன். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளரான அன்னக்கொடி தனது சக்திக்கு தகுந்த அனைத்து செலவுகளையும் செய்து மகளுக்கான மருத்துவ செலவை செய்து வருகிறார். ஆயினும் ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட மாதாந்திர பராமரிப்பு செலவுகள் பல ஆயிரங்களை தாண்டுவதால் செய்வதறியாது தவித்து வருகிறார். தனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருப்பதாகவும், தனது உயிரை காப்பாற்றித்தர தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவி ஜமுனா கோரிக்கை வைத்துள்ளார். நான் 12th முடிக்க வேண்டியது, ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கனால சிஸ்டமிக் கிளியரோசஸ் என்ற நோயை சொன்னாங்க டாக்டர். அந்த நோயினால் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கேன். யாருக்கு இந்த நோய் வரக்கூடாது, எனக்கு முறையான மருத்துவம் தேவை. பள்ளி பருவ வயதில் அல்லும் பகலும் உயிருக்கு போராடி வரும் சிறுமி ஜமுனாவிற்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் சங்கர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கோவையைச் சேர்ந்த மணல் ஒப்பந்ததாரர் ஆறுமுகசாமி மற்றும் அவரது மகன் செந்தில்குமாரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கோவையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் தலைமையில் தனிப்படை போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டனர். இதில் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் செந்தில்குமாரிடம் 2வது நாளாக விசாரணை நடத்தப்பட்டது. சென்னை சிஐடி காலனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்கள் தொடர்பாக அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அவை 2017ஆம் ஆண்டு கோடநாடு பங்களாவில் காணாமல் போன ஆவணங்களா என்ற கோணத்திலும் 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் செந்தில்குமாரின் தந்தையும் ஜெயலலிதா, சசிகலா ஆகியோருக்கு மிகவும் நெருக்கமான நபருமான மணல் ஒப்பந்ததாரர் ஆறுமுகசாமியிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இருவரும் கோடநாடு பங்களாவில் செய்த வேலைகள் தொடர்பாகவே போலீசார் விசாரணை நடத்தியதாக கூறினர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.